அமேசான் பிளிப்கார்ட் ஓனர் யாருப்பா? இந்த ஊருக்காரனா, அவன் பன்னாட்டு முதலாளி. தமிழ்நாட்டுல வந்து சின்ன சின்ன கடையெல்லாம் நாசமாக்கி, சிறு குறு தொழிலாம் நாசமாக்கி, வியாபாரியும் நாசமாக்கி, இங்க இருக்கிற தமிழ்நாட்டு முதலாளியும் நாசமாக்கி, கோடிக்கணக்கான ரூபாய் லாபம் சம்பாதி. அந்த லாபத்தையும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாம அவன் ஊர்ல வெளிநாட்டுல போய் இன்வெஸ்ட் பண்ணி தமிழ்நாட்டு வளத்தையும் இந்திய வளத்தையும் சூறையாடி கொண்டிருக்கக்கூடிய அமேசான் பிளிப்கார்டுக்கு எதிராக ஏன் இவங்களுக்கு கோவம் வர மாட்டேங்குது? என்னைக்காவது நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிருப்பாரா அமேசானுக்கும் பிளிப்கார்டுக்கு எதிராக? மெட்ரோ ஸ்டேஷன் நீங்க முழுக்க ஒர்க் போய் பாருங்க, ஏதாவது ஒரு தமிழ் தொழிலாளி இருப்பாரா பாருங்க. ஏதோ ஊர்ல இருந்து பீகார்ல இருந்து ஊப்பில இருந்து சோத்து வழி இல்லாம வந்து வேலை செய்யறான், அவனால தான் பிரச்சனை சொல்றதெல்லாம் வந்துன்னா பிரச்சனையை திசை திருப்பம் செயல். வடக்க வந்துட்டான், இந்தி தொழிலாளி வந்துட்டான்ற மாதிரி ஒரே வார்த்தையில நிராகரிக்கிறாங்க. இது வந்து சரியான பார்வை இல்லை. நான் ஒரு கம்யூனிஸ்ட், நான் சொல்றேன் முதலாளிகள் வாழ்க்கை நெருக்கடியா இருக்கு, தொழில் நடத்த முடியல, லாபம் வரல, குறைஞ்ச கட்டணத்துல தான் சொல்ல மாதிரி வேலை செய்யறதுக்கு தேவைப்படுற தொழிலாளி அவங்களுக்கு தேவைப்படுது. தேவைப்பட்டா பிளைட்ல கூட போயிட்டு ஒரு வெளி மாநில தொழிலாளியை கூப்பிட்டு வந்து இங்க வேலை வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. சில நாள் முன்னாடி பெண்கள் போறான் தெரியுமா, சோறு ஒழுங்கா போடலங்க. என்னைக்காவது இவங்க எல்லாம் அந்த பிரச்சனை பேசியிருக்காங்க. பன்னாட்டு முதலாளிக்கு நீ வந்து எந்த கோபம் உனக்கு வரமாட்டேன்றது, ஆனா இங்க சோத்துக்கு வழி இல்லாம வந்து உழைப்பின் மீது ஒரு கூச்சம் இருக்கிறது. உழைப்புக்கு கூச்சப்படுபவர்களாக இருக்கிறார்கள், உடல் உழைப்புக்கு கூச்சப்படுபவர்களாக இருக்கிறார்கள். கட்டுமான வேலைகள் போலயா, இதெல்லாம் வேலை செய்யறாங்க. இருக்கிறதுலயே மோசமான அந்த சாவடி கூடிய மலைக்குள்ள இறங்கக்கூடிய வேலையில தமிழ் தானே போய் இறங்கி கூட்டி சாவடிச்சுட்டு வரோம். அப்ப அங்கெல்லாம் போய் சேரலையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புற விவசாய கூலி தொழிலாளி கேரளாவில் போயிட்டு வேலை செய்யறாங்க, மகாராஷ்டிரால போய் வேலை செய்யறாங்க, பெங்களூர்ல போய் வேலை செய்யறாங்க, வெளி மாநிலத்துக்கு போறாங்க, வெளிநாட்டுல அரபு நாடுகள் போய் வேலை செய்யறாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்க போறீங்க? வெளில இருந்து வர தொழிலாளிக்கும் 26,000 ரூபாய் சம்பளம் பா, உள்ள இருக்கிற தொழிலாளிக்கும் 26,000 ரூபாய் சம்பளம் ஏன் வர போறாங்க? ஊர்ல சோத்துக்கே வழியில இந்த 10,000 ரூபாய் கொடுக்க மாட்டேன்றான். இங்க இருக்கிற ரேஷன் அரிசி சோடும் கிடையாது, இங்க இருக்க அம்மா உணவு சாப்பிட்டு சாப்பிட ஏற்பாடு கிடையாது. செகண்ட் ஹேண்ட் துணியை வாங்கி போடக்கூடிய நிலமையில தான் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்கு.